ஹாய் செமி தமிழா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கோயத்தில் இருக்கேன், டிரைவராக இருக்கேன். வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் ஊரில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனோம்னா நல்ல சொகுசாக வாழலாம், ஊரில் பெரிய பெரிய வீடு கட்டலாம், நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது 100 of 10 வேணால் நடக்கலாம் நண்பா, எல்லாருக்கும் நடக்குமானா? அது கண்டிப்பாக கிடையாது. ஊரில் வந்து இந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்குன்னு ஏகப்பட்ட கடனை வாங்கியிருப்பாங்க சில பேர். நகை அடமானம் வச்சுருப்பாங்க. அப்பா பார்த்த ஒரு சின்ன நிலத்தை, விவசாயம் பார்க்குற நிலத்தை அடமானம் வச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு வந்துட்டு பிறகு இங்கே வந்து கஷ்டப்படுவாங்க. சில பேர் என்னென்னா அந்த நகையை மூக்கணுமே, நகையை திரும்ப மீட்டு எடுக்கணும், அந்த நிலத்தை மீட்டு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு கஷ்ட நஷ்டங்கள்லாம் இங்கே சகிச்சிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பாதியிலையும் விட்டுட்டு போனவங்க தான் அதிகம்னு நான் சொல்லுவேன். கடைசியில் ஊரில் போய் அந்த நகையும் மிக்க முடியாமல், அந்த இடத்தையும் மிக்க முடியாமல் போன இதெல்லாம் நிறைய இருக்குது. வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து இன்ப துன்பம் நிறைய இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்பங்கிறத விட துன்பம் தான் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டு நம்ம பணங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம இதில் பணம் சம்பாதித்தாலும் மனக்கவலையும் சேர்ந்துருக்காங்க. இங்கே பண கஷ்டம் மட்டும் இருக்காது, மன கஷ்டமும் இருக்கும். பணம் வருது, ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே பார்க்குறதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியால், தினார், திரம்ஸ் இப்படி தான் கல்ஃபில் வரவங்களுக்கு தெரியுமே தவிர ரூபாயாக நாங்கள் என்றைக்குமே பார்க்குறதில்ல. கன்வெர்ட் பண்ணிக்குவோம், அதாவது இங்கே தெரிய தினாருக்கு இந்தியா ரூபாவுடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத தான் டெய்லி பார்ப்போம். ஏன்னா அதில் ஒரு 10 அதிகமாக கிடைக்காதா, 20 அதிகமாக கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தா பெரிய லைன் நிற்கும். அந்த 10 or 20 ஊருக்கு காசு, 10 or 20 இது ஊரில் உள்ளவங்க முதல்ல சிந்திக்கணும். நான் ஒரு தவறாக நான் சொல்ல வரல, வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப சொகுசாக இருந்து சம்பாரித்து ஊருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஊரில் இருந்தாலும் கஷ்டப்படத்தானே செய்கிறோம். ஊர்லேயே சம்பாதிக்கிறோன்னா கஷ்டம் எல்லாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஊரில் வந்து பண கஷ்டம் மட்டும்தாங்க இருக்குது, வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் மன கஷ்டமும் சேர்ந்து வந்துடும். நாங்கள் என்னத்தை தான் நாங்கள் இங்கே சாப்பிட்டாலும் சாப்பிட்டது போலவே இருக்காது, மனசில் ஒரு வகையான ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே. காலையில் எழுந்திரிச்சதும் ஸ்கூல் டியூட்டி இருக்கும், காலேஜ் டியூட்டி இருக்கும். ஒரு வீட்டுக்கு வீடு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் வீட்டில் ஒரு 10 இருக்காங்கன்னா 10 ஒரு 7 கார் வச்சுருப்பாங்க. அத்தனை காரையும் கழுவுற மாதிரி இருக்கும். அது என்ன வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, இங்கே உள்ள குளிரெலாம் வந்து சொல்லவே வேணாம். அப்படி ஒரு குளிராக இருக்கும். ஒரு 3 வாட்டி எடுத்துடும் குளிர். வெயில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு குளிரும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஆளுங்க ஏமாந்து போய் இங்கே வந்துடுறாங்க வெளிநாட்டுக்கு. நல்ல பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க தங்கியிருக்கிற ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு ஒரு கன்றாவியாக தான் இருக்கும். வந்து ஒரு சாதாரண ஒரு தகர சீட்டில் அடித்து கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு பழைய காரை வந்து ஒரு ரூமாக கொடுத்துருப்பாங்க சில வீட்டுங்களில். ஏதோ ஒரு 100 or 10 வேணும், 10 வேணால் அந்த வீட்டை ஒட்டி ஒரு ரூமு கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப சின்ன ரூமாக தான் இருக்கும், பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கோங்க. வெளிநாட்டுக்கு நீங்கள் வரீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலான்னு கனவுல வராதிங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுடைய நகையை கொண்டு போய் அடகு வச்சிருக்கலாம். உங்கள் அப்பா வச்சுருந்த ஒரு சின்ன நிலத்தை, சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்த நிலத்தை, விவசாயம் பார்த்த நிலத்தை நீங்கள் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வந்திருக்கலாம். அதை நீங்கள் இங்கே வந்த பிறகு அதை மீட்கிறதுல தான் உங்கள் காலம் அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் ஒரு பைசா பணத்தை வந்து ஒரு பேங்கில் பெரிய அளவுக்கு ஒரு டெபாசிட் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்த பிறகு தான் அதோடைய அருமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஊரில் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுவும் கற்பனையில் கொண்டுட்டு வர முடியாது. வந்து நகை மீட்போம், அதுக்கப்புறம் அந்த மனையை அடமானம் வச்ச அந்த நிலத்தை மீட்போம், இப்படியே போவோம். அக்கா தங்கச்சி இருக்கிறவங்களா இருந்தாக்கா அக்காவை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு வளைகாப்பன் வரும், பிள்ளை பேர் வரும், இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குங்க. நீங்கள் கல்யாணம் ஆகாத ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்த உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணவே முடியாது. அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களுக்கு 30 or 35 ஏன் 40 போனவங்க கூட இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அரபு நாட்டில் கல்ஃபில் வந்தவங்க, கல்ஃபுண்டு இல்லை மலேசியா போனவங்களையும் சொல்லலாம்.
அப்படிதான் இங்க உள்ள சூழ்நிலை. வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரிச்சு பெரிய லெவல்ல போகலான்னு கனவுல வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜீரோவா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்க கற்பனை பண்ணாம ஏதோ ஊர்ல ஏதோ நம்மளுக்கு வேலை கிடைக்கல, வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்தீங்கன்னா வாங்க. ஆனா வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு பெரிய லெவல்ல நம்ம வந்துடலாம் அப்படின்னு கற்பனையில மட்டும் தயவு செஞ்சு வராதிங்க.